வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய குறிப்பில் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய ஜலதோஷம், காய்ச்சல், அதே மாதிரி தலைவலி பிரச்சனைகள், வறட்டி இருமல் பிரச்சனைகளை போக்குறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு மூலிகை மருத்துவம் தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமாக வந்து ஜலதோஷம், தலைவலி வந்து நிறையவே இருக்கும். அது எப்படி வந்து சரி பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. பொதுவாகவே எல்லாருமே வந்து கடைகளில் இருக்கக்கூடிய அந்த டானிக்கை, மாத்திரை இதெல்லாம் சாப்பிட்டு உடம்பை வந்து அதிகமாக கெடுத்துக்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில பொருட்களை யூஸ் பண்ணி எப்படி வந்து அந்த நோய்களை வந்து போக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மழைக்காலமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி, அந்த ஜலதோஷம், இருமல் பிரச்சனைகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து நம்ம வீட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த ஓமவள்ளி, அதே மாதிரி துளசி, இது ரெண்டுமே போதும் நம்ம ஜலதோஷம், அதே மாதிரி இருமல் பிரச்சனைகளை போக்குறதுக்கு. ஸோ குழந்தைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி பெரியவங்களாக இருக்கட்டும், இந்த கஷாயத்தை மட்டும் குடித்தாலே போதும். தொடர்ந்து ஒரு 3-4 குடித்தாலே வந்து இந்த நோய்கள் எல்லாமே பறந்து போயிடும். ஸோ அதை வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ எந்த குவான்டிட்டியில் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், அதே மாதிரி எந்த குவான்டிட்டி வந்து பெரியவர்கள் குடிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து தெளிவாகவே பார்த்துடலாம். ஸோ ஓமவள்ளி இலைகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துளசி இலைகள், இது ரெண்டையுமே நல்லாவே அலசி எடுத்துகிட்டு இதே மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க. பொதுவாக வந்து ஓமவள்ளி இலைகள் வந்து அந்த காம்புகள் இருந்தாலே போதும், நீங்கள் உங்கள் வீட்டில் மாடி தோட்டமாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய தோட்டங்களில் வச்சாலே போதும், அது வந்து செழித்து வளர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து அதில் இருக்க ஈல்டு, அதாவது இந்த இலைகளை வந்து நீங்கள் பறித்து வந்து எப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா துளசியில் வந்து எந்த துளசி, கருப்பு துளசியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பச்சை துளசிகளாக இருந்தாலும் சரி, துளசியில் வந்து மருத்துவ தன்மைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது இருமல், அந்த ஜலதோஷம் பிரச்சனைகள், நெஞ்சுச்சளி, இது மாதிரி பிரச்சனைகளை போக்குறதுக்கான தன்மைகள் வந்து இந்த துளசியில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இது ஓமவள்ளி, அதே மாதிரி துளசி ரெண்டுமே சேரும்போது நமக்கு வந்து ஏற்படக்கூடிய அந்த வறட்டு இருமல் பிரச்சனையாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு வந்து நாள்பட்ட நெஞ்சுச்சளிகள்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும், இந்த பிரச்சனைகளெல்லாம் போக்குறதுக்கு வந்து இது ரெண்டுமே வந்து உறுதுணையாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டையுமே வந்து ஒரு கைப்பிடி அளவு நல்லாவே ஆஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை எப்படி நான் வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு பாருங்கள். ஸோ இது எல்லாமே நல்லாவே நான் இப்போ ஆஞ்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எப்போவுமே வந்து இதை நல்லாவே அலசி எடுத்துக்கோங்க, தூசி இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு நான் ஒரு சின்ன உரலில் வச்சு இதை நான் இடித்து எடுத்திருக்கேன். நீங்கள் வேணா கைகளால் கூட இதை வந்து கசக்கி கூட வந்து இதில் இருக்க சாறுகளை எடுக்கலாம். ஸோ எதுக்காக நான் இதில் இடிச்சிருக்கேன், ஏன் மிக்சரில் போடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மிக்சருக்கு மாற்றிட்டு நீங்கள் இதை வந்து அரைச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சூடு வந்துட்டு நம்மளுடைய இலையினுடைய அந்த பச்சைத்தன்மையாக இருக்கட்டும், அதே மாதிரி இதனுடைய சத்துகள் வந்து இதில் வந்து கம்மியாயிரும். இதனுடைய சத்துகள் எப்போவுமே வந்து டைரெக்டாக நம்ம கையில் பிழிஞ்சு எடுக்கணும், இல்லைன்னா இதே மாதிரி ஒரு உரல் வச்சு இடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாறுகளை வந்து எளிதில் வந்து நீங்கள் வந்து எடுத்துடலாம். அதே மாதிரி இது மாதிரி நம்ம இடித்து நம்ம வந்து சாறுகள் எடுத்து குடிக்கும்போது மட்டும்தான் நம்ம உடம்பில் வந்து வேகமாகவே அந்த நோய்கள் வந்து தீர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு சின்ன வடிகட்டி வச்சு நான் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டீ வடிகட்டியை வச்சு இதை நான் வந்து வடிகட்டி எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த நச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து கைகளாலே வந்து நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை எப்போ குடிக்கலாம், எப்படி குடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திருக்கவும் வெறும் வயிற்றில், அதாவது இப்போ வந்து சின்ன குழந்தைகள் அப்படி இருந்தீங்க, ஒரு 6 மாதத்துக்கு மேலே, அதாவது 6 to 8 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைகள் வந்து ஒரு சின்ன பாலாடை அளவுக்கு வந்து குடித்தாலே போதும். பெரியவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 100 ml, 100 ml அளவு அல்லது 75 ml அளவுக்கு நீங்கள் குடித்தாலே போதும். ஸோ ரெகுலராக ஒரு 3 நாள் தொடர்ந்து குடித்தாலே உங்களுக்கு வந்து உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த ஜலதோஷம், காய்ச்சல், அதே மாதிரி வறட்டு இருமல், தலைவலி பிரச்சனை, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மூக்கு உழுதுகிட்டே இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து சரியாயிடும். ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நான் கையிலே வந்து கசக்கி காமிச்சிருப்பேன். ஸோ இதே மாதிரி எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் நச்சு கூட எடுத்துக்கலாம், இல்லை வந்து கையில் கூட பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து ரொம்ப பெட்டர் தான். நீங்கள் இது மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஜலதோஷம் பிரச்சனைகள் வந்து சுத்தமாகவே தீரும். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது யூஸ் இல்லை அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி மருத்துவ குறிப்புகள் சம்மந்தமான வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் வந்து அதிகமாகவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லா வீடியோவுமே பாருங்கள்.
உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை யூஸ் பண்ணியே நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் வந்து சரி பண்ணுறதுக்கான வீடியோக்கள் தான் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மறக்காமல் திரும்ப திரும்ப நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான டிப்ஸில் வந்து நம்ம சந்திக்கலாம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.